கைஸ், அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வாழைப்பழ சர்பத் சாப்பிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஞாபகம் வரல அப்படின்னா இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன், இப்போ ஞாபகம் வரும் பாருங்க. வருதா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் பாருங்கள். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, வாழைப்பழ சர்பத் கிடையாது. அந்த வாழைப்பழ சர்பத் வந்து நான் சாப்பிட்டு வந்து எங்கள் அண்ணனுடைய கடையில். ஆக்சுவலாக அண்ணன் கடையில் தான் வந்து எப்போவுமே ஈவினிங் டைம் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடையில் இந்த பேக்கெட், அதாவது ஹார்லிக்ஸ், ஓகே. ஸோ இது வந்து இருந்தது. என்னென்ன இது ஹார்லிக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, 5 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லைடா சின்னதாக ஆக்கிட்டான் அப்படின்னாரு. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த பேக்கெட் வந்து பெருசாக இருந்துச்சுல, அது எவ்வளோ வெயிட்டு, இது எவ்வளோ வெயிட்னு அப்படின்னா, இதனுடைய வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிராம். 10 கிராம் ஹார்லிக்ஸ் வந்து 5 ரூபாய். சரி ரைட்டு, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது இல்லையானே அப்படின்னு கேட்டது. இல்லைடா எனக்கு வந்து சரக்கு காலியாகும் போதெல்லாம் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலியாகிடுச்சு. இதான் சரி ரைட்டு, ஓகே இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ளது வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் போட்டு, டேய் என்னோட வந்து பழசு என்கிட்ட ஒன்று இருக்குது, அது வந்து டேமேஜ் பாக்கெட்டு, உள்ள வந்து எல்லாமே டைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்தார். இந்த மாதிரி கட்டாக இருக்குது, உள்ள வந்து எல்லாமே கெட்டி ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பழைய 5 ரூபாய் பாக்கெட்டு, அண்ட் இப்போ வாங்கியிருக்கு வந்து இந்த 5 ரூபாய் பாக்கெட். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து சைஸ் பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்றது. இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச், ஓகேவா? 1 இன்ச் டிஃப்ரெண்ட்ல பேக்கிங் வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிருக்காங்க. சரி ரைட்டு, இது வந்து நமக்கு இப்போ வாங்கியிருக்க வந்து 10 கிராம் 5 ரூபாய். பழசு எவ்வளவு கிராம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது 20 கிராம். சோ பழசு வந்து 20 கிராம் 5 ரூபாய், இது வந்து புதுசு 10 கிராம் 5 ரூபாய். எல்லா கம்பெனிலயும் எல்லா ப்ராடக்டும் வந்து சோப்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து கம்மி பண்ணுவாங்க. இவங்க ஒரேடியா 20 கிராம்ல இருந்து 10 கிராம் ஆக்கி வச்சிருக்காங்க. டே ஹார்லிக்ஸ் என்னடா இது பித்தலாட்டம். அந்த வீடியோவுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாழைப்பழ சர்பத் இருக்குல்ல, அதுக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதை வந்து கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து என்னுடைய தம்ப்நெயில வந்து பாத்தீங்கன்னா எந்த டாக்டர்ஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். எந்த டாக்டரும் வந்து நீங்கள் ஹார்லிக்ஸை குடிங்க, பூஸ்டை குடிங்க, அதனால் வந்து வானத்தையே புரட்டி போடலாம், பூமியை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எனர்ஜியுமே உங்களுக்கு கிடைக்காது. ஜஸ்ட் இதில் வந்து ஸ்வீட் மிக்ஸ் பண்ண ஒரு பவுடர் தான். இப்போவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, ஹார்லிக்ஸ் எல்லாம் குடித்தா உடம்புக்கு நல்லா பவர் இருக்கும் அப்படின்னு கேளுங்க, அவர் எந்திரிச்சு ஓடி போயிடு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இவங்கள்ட்ட வந்து இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 2 ரூபாய் ஹார்லிக்ஸும் அண்ணன் வச்சிருந்தார். அதுவும் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததுடா, அதுவும் வந்து உள்ள பவுடர்லாம் டைட் ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2 ரூபாய் பவுடரு. இதனுடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா? 8 கிராம். ஸோ 8 கிராம் ஹார்லிக்ஸ் வந்து 2 ரூபாய், 10 கிராம் ஹார்லிக்ஸ் 5 ரூபாய். ஸோ ஃபைனலி பாதிக்கு பாதி வெயிட்டை குறைச்சி அதே விலையில ஹார்லிக்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்லிக்ஸ் வந்து குடிக்கிறது எந்த டாக்டருமே ரெக்கமெண்ட் பண்ணல, இது ஒன்லி ஸ்வீட் மிக்ஸ் பண்ண ஒரு பவுடர், அவ்வளோதான்.